நூல் ஒலாடா ஒரு சுதந்திர அடிமையின் போர்க்குரல். ஆசிரியர் பஞ்சுமிட்டாள் பிரபு. பதிவு எழுதியவர் எஸ் ஜே சிவபாலா. ஒலாடா சுதந்திரமாக வளர்ந்தவர். சூழ்நிலையால் அடிமையாக்கப்படுகிறார். சுய முயற்சியால் சுதந்திரம் அடைகிறார். தன்னை போலவே அடிமையாக உள்ள மக்களை காக்க முயற்சிக்கிறார். அவர் எண்ணங்கள் நிறைவேறியதா இல்லையா? ஆப்பிரிக்க பகுதிகளில் பிறந்து சுதந்திரமாக வளர்ந்த ஒருவர் அடிமை வர்த்தகம் சார்ந்து செயல்பட்ட குழுக்களால் ஒரு அடிமையாகிறார். கிராமத்தில் விவசாயம் சார்ந்த இனக்குழு வாழ்வில் ஒலாடாவின் மகிழ்வு என்பது எல்லா இளம் பருவத்தினர் போன்றதுதான். வெள்ளையர் தேசங்களில் உடல் உழைப்பு தேவைக்கு என்று மனிதர்களையே கடத்தி அடிமையாக விற்கும் வணிகம் கொடிக்கட்டி பறந்தபோது ஒலாடாவின் சுதந்திரம் பறிபோனது. தாய் தந்தை இல்லாத போது கடத்தப்படுகிறார். தங்கையையும் அவரையும் சேர்த்து கடத்துபவர்கள் பிரித்து விற்கிறார்கள். தப்பிக்கும் முயற்சிகள் முன்னெடுத்து தோல்வியுறும் அவர் அடுத்தடுத்து கைமாற்றப்படுகிறார். வெள்ளையர்களால் வாங்கப்பட்டு கப்பலேறி நாடு தாண்டும் அவலம் நேரிடுகிறது. அவர்கள் வெள்ளையர்களை கண்டு அஞ்சி வெள்ளை பூதம் என்று சொல்வது நமது வரலாற்றில் உள்ள பரங்கிக்காய், பரங்கியர் என்ற சொற்களை நினைவூட்டுகிறது. கப்பல் பயணம், அதனை பயணம் என்று சொல்வதை விட மரணம் என்றே சொல்லலாம். கூண்டில் அடைத்து செல்லும் விலங்குகளை விட மோசமாக நடத்தும் அவலம் காண்கையில் மனம் கலங்குகிறது. ஆடையின்றி உணவின்றி விலங்கிட்டு செல்லும் மக்கள் மரணம் வேண்டுவதும் அதே வேளை தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, ஏன் தொற்று நோய் என கப்பலில் ஏற்படும் இடங்களில் எல்லாம் அம்மக்கள் நிலை தமிழ் திரைப்படமான சிட்டிசன் அத்திப்பட்டி மக்களை கடலில் தள்ளும் போக்கே. இந்த வாழ்விற்கு மரணமே தேவை என்று விரும்பும் மக்கள் அம்மரண சூழலில் எப்படியாவது பிழைத்தல் நோக்கி நகர்வது ஏன்? எப்படியாவது பிழைத்து அடிமை விலங்கின்றி மீண்டும் சுதந்திரமாக வாழும் ஆசையின் பொருட்டா? அத்தனை துயர்களையும் தாண்டி தப்பி பிழைத்த ஒலாடா ஆங்காங்கே தனக்கு கிடைத்த ஒவ்வொரு அனுபவங்களையும் படிப்பினைகளையும் மூலமாக கொண்டு ஒவ்வொரு முதலாளியிடமும் எதிர்பார்த்தது என்ன? ஆகச்சிறந்த செயல்கள் என்று நிரூபித்து வேண்டுகையில் விடுதலைக்கு பதில் புதியவர்களிடம் விற்கவே படுகிறார். கடைசியாக கிடைக்கும் ஓய்வில் தனிப்பட்ட முயற்சிகள், வேலைகள் என முயற்சித்து பணத்தை சேர்த்து முதலாளியிடம் கொடுத்து அந்த சுதந்திர கடிதம் பெறுகிறார். அக்கடிதத்தின் பயன்தான் என்ன? இருக்கும் தேசத்தில் மட்டுமே சுதந்திரம். மற்ற நாடுகள் சொந்த நாடு நோக்கிய பயணம் செய்தால் மீண்டும் ஒரு அடிமையாகும் நிலையே. நிதர்சனமான உண்மையில் ஒலாடா என்ன செய்தார்? பெயர் மாறிவிட்டது, நாடு மாறிவிட்டது, ஆனால் தன்னை போல் உள்ள மக்களின் நிலை மாற ஓடுகின்றார். ஒருவர் அவ்வாறு முன்னெடுக்கிறார். அவரோடு சேர்ந்து அந்த அவலங்களை அனுபவித்த ஒலாடா அவற்றின் கொடூரங்களை சுட்டி காட்டுகிறார். ஒரு வழக்கு வருகிறது கப்பல் நிறுவனத்திற்கும் காப்பீடு நிறுவனத்திற்கும் இடையே. அதில் காப்பீடு நிறுவனம் சார்பில் உள்ள வழக்கறிஞர் உடன் இருந்தவர் ஒலாடாவினை போன்றவர்களுக்கு உதவ நினைத்த ஷார்ப். நாடு, நீதிமன்றம், கப்பல் நிறுவனம், நீதிபதி என்று அனைத்தும் அடிமையாக உள்ள மக்களுக்கு என்று எந்த நிலையில் யோசிக்காத போது, காப்பீடு நிறுவனம் தனது பணத்தை இழக்க விரும்பாத போது வழக்கறிஞர் வாதங்களில் வந்த நப்படுலை என்ற வார்த்தை அம்மக்கள் நிலையை உலகிற்கு எடுத்துரைத்தது. அடிமையாக கொண்டு வரப்பட்ட மக்கள் இறங்குவதற்கு முன்னர் இறந்ததால் அதற்கும் காப்பீடு கிடைக்கும், தவிர வேறு சூழலால் இறந்திருக்க வேண்டும். இதற்காக கொன்றால் கூட தப்பில்லையா? இவ்வழக்கு ஒரு பார்வையை தந்தது. ஒலாடா தனது வாழ்க்கையையே ஒரு சுயசரிதையாக எழுதுகிறார். பெரும் பேர் பெறுகிறது அப்புத்தகம். அம்மக்கள் நிலை மாறி பேசியே வாழ்ந்து மடிகிறார். எதையும் காணாது. அவர் மறைவிற்கு பிறகும் தொடர்ந்த ஷார்ப் போன்றோர் காலங்களில் அடிமை வர்த்தகம் முறைமை தடைபடுகிறது. அடிமைகள் நிலை மாறவில்லை. கடைசியாக லிங்கன் காலத்தில் அமெரிக்காவில் முன்னெடுக்க தொடங்கினர். சம உரிமை சார்ந்து மார்ட்டின் லூதர் கிங் போன்றோர் பின்னால் போராடினர். இவர்களில் ஒலாடா தனித்துவமாக தெரிகிறார். யாரும் கண்டு கொள்ளாது கேட்பாரற்று கிடந்த காலத்தில் ஒரு அடிமையாக வீழ்ந்து விடாமல் சுதந்திரம் பெற்று அந்த சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி ஓடிய தொடர் மாரத்தான் ஓட்டத்தில் முதல் சுடர் கொண்டு ஓட ஆரம்பித்தவர் போல் தோன்றுகிறார்.